ஹாய் வீவர்ஸ், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு வளர்த்து விடுங்கப்பா சேனல். நம்ம இப்போ ஜப்பான் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் சிக்கன் ஒரு அரை கிலோ எடுத்துக்கிட்டேன். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு கைப்பிடி மைதா, 1.5 கைப்பிடி கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள்ஸ்பூன் பெப்பர் இதை ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கிடலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு இல்லாமல் ஒரு நான்வெஜ் ரெசிபியா எப்படி இருக்கும், சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த ஜப்பான் சிக்கன் ட்ரை பண்ணி பார்த்தேன். உண்மையிலே அல்டிமேட்டான ரெசிபி இது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசான ஒரு டிஷ்ஷாக இருக்கும் இது. இப்போ ட்ரெண்டிங்கில் இந்த ரெசிபி தான் போயிட்டு இருக்குது. கண்டிப்பாக ரொம்பலாம் வேலை கிடையாது, ரொம்ப செலவு இல்லை. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இப்போ வந்து கறியை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றவே கூடாது, தண்ணி ஊற்றுனா பஜ்ஜி மாவு மாதிரி ஆகிடும். நம்மளுக்கு வந்து கேஎஃப்சி ஸ்டைலில் கிறிஸ்பினஸ்ஸாக நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். லேசாக தண்ணி தெளித்தா போதும். இது பாருங்கள், நான் லைட்டாக தெளித்து தான் எடுத்துக்கிட்டேன். நல்லா உதிரி உதிரியாக வர அளவுக்கு நம்ம லைட்டாக தெளித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு இதை ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கிடலாம். சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டு நம்ம அதை வந்து ஒன்று ஒன்றா தனித்தனியாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். கொஞ்சம் அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா உள்ளர சிக்கன் வேகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு லோ ஃபயர்லேயே வச்சு கொஞ்சம் வேக விடுங்க. ஏன்னா ஹை ஃபயரில் வச்சுட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் தெரிச்சிருச்சு என் கையில் அப்படியே. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள். இந்த ஃப்ரை பண்ண சிக்கனை சாப்பிட்டு பார்த்தா லைட்டாக கேஎஃப்சி டேஸ்ட் இருந்துச்சு. ஆனால் கேஎஃப்சிக்கு வேறு மசாலா நம்ம சேர்க்கணும். இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் கேஎஃப்சி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு கோல்டு கலர் ஆகிடுச்சுட்டு. இப்போ நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கிரேவிக்கு நான் வந்து 1 கைப்பிடி பாதாம் தோலை நீக்கிட்டு இதை நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம். கடாயில் நான் கொஞ்சம் பட்டரை ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம எப்பயுமே பட்டரை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஜிப்லாக் கவரில் நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஏன்னா நம்ம அடிக்கடி நம்ம பட்டர் யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா. பட்டர் இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கால் லிட்ரு பால் இதில் ஆட் பண்ணிட்டேன். பவுட்ரு பண்ணி வச்சுருக்க பாதாம் பவுடரை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சுகர், 1/4 டீஸ்பூன் சால்ட்டு இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி, கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம கொஞ்சம் பெப்பர் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு நம்ம வந்து சில்லியும் பெப்பர் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் நல்லாவே ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு காஷ்மீரி ரொட்டி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் வேர்க்கடலையும் 1 காஞ்ச மிளகாயும் நல்லா வறுத்து எடுத்து பொடிச்சு எடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம காஷ்மீரி ரொட்டிக்கு தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து உருக்குன வெண்ணெய், கொஞ்சோன்னு நறுக்கின பூண்டு, புதினா இலை கொஞ்சோன்னு, அதுக்கப்புறம் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வேர்க்கடலை பொடி. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடணும். ஆக்சுவலாக இது வந்து மைதா மாவில் தான் செய்வாங்க. நான் வந்து அந்தளவுக்கு மைதா யூஸ் பண்ண மாட்டேன், கோதுமை மாவில் தான் நான் செஞ்சுருக்கேன். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம இதை சப்பாத்தியாக திரட்டி எடுத்துக்கலாம். நம்ம செய்கிற இந்த ரெசிபிக்கெலாம் யூடியூப்லேருந்து மெசேஜ் வந்திருக்கு. நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, நல்லா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லேருந்து மெசேஜ் 2 தடவை பண்ணியிருக்காங்க. உங்கள் ரெசிபிலாம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் நல்லா பண்ணுங்கன்னு மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. அதே போல் என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே வந்து என்னை நல்லா மோட்டிவேட் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ சப்பாத்தி நல்லா திரட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை தோசை தவாவில் போட்டலாம். எண்ணெய் எதுவுமே விடக்கூடாது. நம்ம சும்மா வெறுமனை தான் நம்ம வந்து வரட்டி எடுக்கணும். இதுக்கப்புறம் நம்ம வந்து வெந்ததுக்கப்புறம் இதில் நம்ம பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். பட்டரை ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து காஷ்மீரி ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. ஜப்பான் சிக்கன், காஷ்மீரி ரொட்டி, செம்ம காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் ஷேர் பண்ணிடுங்க.